வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நாங்கள் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தின் தேர்ச்சி 14 பெருந்தோட்ட பயிர்கள் மற்றும் சிறு ஏற்றுமதி பயிர்கள் சார்ந்த உற்பத்திகள் தொடர்பான விடயங்களை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பெருந்தோட்ட பயிர்கள் சார்ந்த உற்பத்திகளில் பெருந்தோட்ட பயிர்களான தேயிலை, தென்னை, ரப்பர் சார்ந்த உற்பத்திகள் தொடர்பான விடயங்களை இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே தென்னை சார்ந்த பல்வேறு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக உலர்த்திய தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்திகள், தேங்காய் எண்ணெய் உற்பத்தி, தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் உற்பத்தி தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக தேங்காய் சிரட்டை சார்ந்த உற்பத்திகள், ஏவப்பட்ட காமன் அலங்கார பொருட்கள் தயாரிப்பு தொடர்பான விடயங்களை இதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போல தேங்காய் உரிமட்டை சார்ந்த உற்பத்திகள், குறிப்பாக தென்னந்தும்பு சார்ந்தவை, தும்புச்சோறு சார்ந்தவை, உரிமட்டை துண்டுகள் சார்ந்த உற்பத்திகளை இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த பெருந்தோட்ட பயிரான தேயிலை உற்பத்தி, பிரதானமாக தேயிலை உற்பத்தியிலே பிரதானமாக 2 வகையான தேயிலைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. குறிப்பாக கருந்தேயிலை உற்பத்தி, அதே போல பசுந்தேயிலை உற்பத்தி தொடர்பான விடயங்களை இதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போல ரப்பர் சார்ந்த உற்பத்திகள், ரப்பர் சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் ஆழ்த்தும் அச்சுக்களை பயன்படுத்தி ரப்பர் பொருட்களை தயார் செய்கின்ற விதம் தொடர்பான விடயத்தை இந்த வகுப்பில் நாங்கள் கற்க இருக்கின்றோம். அதே போல இந்த வகுப்பில் சிறு ஏற்றுமதி பயிர்கள் சார்ந்த உற்பத்திகள், சிறு ஏற்றுமதி பயிர்கள் என்று சொல்லுகின்ற போது மிளகு கருவா தொடர்பான உற்பத்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மிளகு சார்ந்த உற்பத்திகளை பிரதானமாக கருமிளகு, வெண்மிளகு எவ்வாறு உற்பத்தி செய்தல், பதப்படுத்தல் நுட்பங்கள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போல அடுத்ததாக கருவா சார்ந்த உற்பத்திகள், அதில் கருவா எண்ணெய், கருவா தேயிலை, கருவா தூள் எவ்வாறு தயார் செய்கின்ற விதம் தொடர்பான விடயங்களை இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக மாணவர்களே, தென்னை சார்ந்த உற்பத்திகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பெருந்தோட்ட பயிர்களுள் இலங்கையிலே மிக உயர்வான தலா நுகர்வை கொண்ட பயிர் வந்து தென்னையாகும். அதாவது ஆண்டொன்றுக்கு 116 காய்கள் என்ற விதத்திலே தலா நுகர்வு காணப்படுகின்றது. தேசிய தேங்காய் உற்பத்தியிலே இது 25% மாத்திரமே கைத்தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக மாணவர்களே, தென்னை சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் 3 வகைப்படுத்தி பார்க்கலாம். அதாவது தேங்காய் சிரட்டை சார்ந்த உற்பத்திகள், தேங்காய் உரிமட்டை சார்ந்த உற்பத்திகள், அதே போல தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்திகள். அதிலே நாங்கள் உலர்த்திய தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்தி தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே உலர்த்திய தேங்காய் சொட்டு உற்பத்தி எவ்வாறு மேற்கொள்வது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அதாவது உலர்த்திய தேங்காய் சொட்டு உற்பத்தியானது தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்திகளில் பிரதான இடத்தை பிடிக்கின்றது. அதாவது நான் சொன்ன தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்திகளில் உலர்த்திய தேங்காய் சொட்டு, தேங்காய் எண்ணெய், தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதிலே பிரதானமாக உலர்த்திய தேங்காய் சொட்டு உற்பத்தியானது தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்திகளில் பிரதான இடத்தை வகிக்கின்றது. இலங்கையிலே உலர்த்திய தேங்காய் சொட்டு உற்பத்தி கைத்தொழில் 100 மேல் பழமையான ஒரு கைத்தொழிலாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, உலர்த்திய தேங்காய் சொட்டு என்பது உயர் தரத்தை பேணியவாறு தேங்காய் சொட்டினுடைய தவிட்டு பகுதியை நீக்கி பின்னர் தேங்காய் சொட்டை துண்டுகளாக நறுக்கி நன்கு உலர்த்தி பெறுகின்ற சுத்தமான ஓர் உணவுப் பொருளே உலர்த்திய தேங்காய் சொட்டு ஆகும். உலர்த்திய தேங்காய் சொட்டின் இயல்புகள் உங்களுக்கு தெரிய வேண்டும். உலர்த்திய தேங்காய் சொட்டினுடைய இயல்பு வந்து வெண்மை நிறமாக காணப்படும். பாட்சுவையுடன் சற்று இனிப்பு சேர்ந்த இன்சுவைத்தன்மை கொண்டது உலர்த்திய தேங்காய் சொட்டு. உள்நாட்டிலே நுகர்வுக்காக மிகச்சிறிய அளவிலே உலர்த்திய தேங்காய் சொட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றது. பெரும்பகுதியானது ஏற்றுமதிக்காக மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே உலர்த்திய தேங்காய் சொட்டினுடைய படிமுறைகளை நாங்கள் இப்போது பார்ப்போம். இங்கே திரையிலே பாச்சட் கோட்டு வடிவிலே அது காட்டப்பட்டுள்ளது. உலர்த்திய தேங்காய் சொட்டு உற்பத்தியினுடைய செயன்முறையாக முதலாவதாக தேங்காய்களை பதப்படுத்தல், பதப்படுத்தப்பட்ட தேங்காய்களை உரித்தல், உரிக்கப்பட்ட தேங்காய சிரட்டை நீக்குதல், அதன் பின்னர் அதனுடைய தவிட்டு பகுதி அதாவது கவிழநிற பகுதியை நீக்குதல், கிருமி அழித்தல், தேங்காய் சொட்டை நறுக்குதல், அதன் பின்னர் அவற்றை உலர்த்துதல், தரப்படுத்துதல், பொதியிடல், ஏற்றுமதி செய்தல். இது வந்து தேங்காய் உலர்த்திய தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்தியினுடைய படிமுறைகளாகும். ஒவ்வொன்றாக நாங்கள்
இப்போது பார்ப்போம். முதலாவதாக தேங்காய்களை பதப்படுத்தல். முதிர்ச்சியடைந்த தேங்காய்களை தெரிவு செய்து அவற்றை 50 முதல் 60 சென்டிமீட்டர் உயரமாக குவித்து வைத்து ஓலைகளால் அல்லது கிடுகளால் மூடி பதம் அடைவதற்கு கிட்டத்தட்ட 2 மாத காலம் வைத்திருத்தல் வேண்டும். பதப்படுத்தப்பட்ட பின்னர் தேங்காய்களை உரித்தல். பதப்படுத்திய தேங்காய்களை உரிய கூறுனாலோ அல்லது பொறிகளை கொண்டோ உரித்து உரிமட்டையை நீக்கி தேங்காயை பெற்றுக்கொள்ளுதல். அதன் பின்னர் அடுத்ததாக சிரட்டையை நீக்குதல். பயிற்சி பெற்ற இளைஞர்களை கொண்டு விசேடமாக தயார் செய்யப்பட்ட உபகரணத்தின் மூலமாக தேங்காய் சொட்டுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சிரட்டையை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து நீக்குதல் ஆகும். சிரட்டை நீக்கிய பின்னர் தேங்காய் சொட்டை சூழ உள்ள கபில நிறப்படையை விசேட வகை கத்தியினால சுரண்டி அகற்றுதல் வேண்டும். இதன் போது முளை கொண்ட தேங்காய் சொட்டு, சேதமடைந்த தேங்காய் சொட்டு ஆகியன நீக்கி கொள்ளப்படுதல் வேண்டும். அதன் பின்னர் தவிடு நீக்கிய தேங்காய் சொட்டை வெட்டி சுத்தமான நீரில் நன்கு கழுவி கொள்ளுதல் வேண்டும். குறிப்பாக சேதமுற்ற பகுதிகள் ஏதாவது உள்ளனவாயின் அவற்றை நீக்குதல் வேண்டும். அதன் பின்னர் கிருமி அழித்தல். தேங்காய் சொட்டை கிருமி அழிக்கின்ற முறை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கேள்விகளையும் கேட்கப்படுகிறது. நறுக்கிய தேங்காய் சொட்டு துண்டுகளை கொதிக்கும் நீரில் ஏறத்தாழ 1 அல்லது 1.5 நிமிட நேரம் அமிழ்த்தி வைத்து கிருமி அழித்தல் மேற்கொள்ளுதல் வேண்டும். கொதிநீரில் அமிழ்த்தி வைப்பதற்கு பதிலாக 88 தொடக்கம் 93 பாய்ச்சிக்கு இடைப்பட்ட வெப்பநிலையில் உள்ள கொதிநீராவியை செலுத்துவதன் மூலமாகவும் நாங்கள் கிருமி நீக்கம் செய்து கொள்ளலாம். கொதிநீராவியை 5 நிமிடங்களுக்கு செலுத்துவதன் மூலமாக சல்மோனெல்லா போன்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகளுடைய தொழிற்பாட்டை இதன் மூலமாக தவிர்த்துக் கொள்ளலாம் அல்லது நிரோதித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த செயல்முறையாக சிறிய துண்டுகளாக நறுக்குதல். கிருமி அழிக்கப்பட்ட தேங்காய் துண்டுகளை கத்தியாலோ அல்லது அரிபொறியை பயன்படுத்தியோ தேவையான அளவும் வடிவத்துக்கு ஏற்ற வகையில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுதல். இப்போ சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்வதற்கு அரிபொறிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது மெல்லிய பருவட்டான் நடுத்தரமான அளவுகளில் நாங்கள் அரிபொறியை பயன்படுத்தி நாங்கள் வெட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னர் உலர்த்துதல். சிறு சிறு பகுதிகளாக வெட்டப்பட்ட தேங்காய் சொட்டு துண்டுகளை உலர்த்தியினுள் இட்டு சிறப்பான வெப்பநிலையில் சிறப்பான அளவு நேரம் வைத்து வெப்பமேறிய வழியின் மூலம் ஈரழிப்பு 3 வீதம் ஆகும் வரையில் உலர்த்தி கொள்ளுதல் வேண்டும். உலர்த்துகின்ற போது ஈரழிப்பு 3 வீதம் ஆகும் வரையில் உலர்த்தி கொள்ளுதல் வேண்டும். வெப்பமான வழியை நாங்கள் வழங்குவதன் மூலமாக தேங்காய் சொட்டில் உள்ள ஈரழிப்பினுடைய அளவை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். உலர்த்திகளை நாங்கள் பயன்படுத்தி உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னர் பொதியிடலும் களஞ்சியப்படுது. உலர்த்திய தேங்காய் சொட்டை தருமனுக்கு ஏற்ற வகையில் வேறாக்கி பொதியிடல் மேற்கொள்ளுதல் வேண்டும். உலர் தேங்காய் சொட்டை குளிர்ச்சியான உலர்வான நிபந்தனைகளின் கீழ் நாங்கள் களஞ்சியப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இச்செயல்முறையின் போது நீக்கப்படும் தேங்காய் தவிட்டை பண்படா என்ன, அதாவது க்ரூட் ஒயில் உற்பத்திக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சிரட்டைகளை கிருமி அழித்த செயல்முறைக்கு தேவையான நீரை வெப்பமேற்றுவதற்கு நாங்கள் எரிபொருளாக பயன்படுத்தி கொள்ள, உங்களுக்கு தெரியும் தென்னை சார்ந்த உற்பத்திகளில் தென்னையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற எந்த ஒரு கழிவு பொருட்களும் நாங்கள் பயன்படுத்தாது விடுவதில்லை. மீள அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களுக்கு மாற்று வருமானத்தை இது பெற்றுத்தரும் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த சிரட்டையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் மீள மீள பயன்படுத்தி வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது தென்னை பயிர் சார்ந்த பிரதான ஓர் உற்பத்தி தேங்காய் எண்ணெயாகும். இந்த தேங்காய் எண்ணெய் எவ்வாறு தயார் செய்கின்ற விதம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தேங்காயில் இருக்கும் வெண்ணிற தேங்காய் சொட்டு மற்றும் அதனுடன் இணைந்து காணப்படுகின்ற கபில நிற தவிட்டு படையை உயர் அழுத்த பொறிமுறை செயல்முறைக்கு உட்படுத்துவதன் மூலம் அல்லது பிரித்தெடுப்பு முறைக்கு ஆளாக்குவதன் மூலம் வேறாக்கி பெறப்படுகின்ற பொருளே தேங்காய் எண்ணெயாகும். அதாவது தேங்காய் சொட்டும் அதனோடு உள்ள கபில நிற படையையும்
உயர் அழுத்தத்துக்கு உட்படுத்தி பிழிந்து எடுப்பதன் மூலம், அதில் உள்ள கொழுப்பை நாங்கள் புழிவதன் மூலம் தேங்காய் பெறப்படுகின்ற பொருளே தேங்காய் எண்ணெய் ஆகும். தேங்காய் எண்ணெய் தயாரிக்கின்ற முறைகள் பிரதானமாக இரண்டு முறை ஆகும். ஒன்று வந்து உலர் முறை, அடுத்தது ஈரமுறை. உலர் முறையானது அமுக்கம், உதைப்பு ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் தேங்காயில் உள்ள கொழுப்பிலிருந்து எண்ணெய் வேறாக்கி பெற்றுக்கொள்வது ஆகும். சிற்றளவு உற்பத்தியின் போது இந்த படிமுறை மேற்கொள்ளப்படும். நடுத்தர அளவு உற்பத்தியின் போதும் பாரிய அளவு தேங்காய் உற்பத்தியின் போதும் மேற்கொள்ளப்படுகின்ற படிமுறைகள் வேறையாக இருக்கும். அதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக சிற்றளவு உற்பத்தியின் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற விதம் இங்கே பாச்சட் கோட்டு படத்திலே காட்டப்பட்டுள்ளது. அது எவ்வாறு என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதல் நாங்கள் தேங்காய்களை தெரிவு செய்து, தெரிவு செய்யப்பட்ட தேங்காய்களை உரித்து உரிமட்டையை அகற்றிய பின்னர் கொப்பராவாக்குதல் வேண்டும். 6 வீதத்திலும் குறைவான ஈரழிப்பு அடக்கமுள்ள கொப்பராவை பெற்று பொறியினால் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்னர் அழுத்துதல் மூலமாக நாங்கள் தேங்காய் எண்ணெயை வேறாக்கி கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளப்படுகின்ற தேங்காய் எண்ணெய் வந்து பண்படா எண்ணெய் என்று சொல்லுவோம். அதில் பல்வேறு வகையான மாசுக்கள் அதில் காணப்படும். நாங்கள் மாசுக்களை வீழ்படிய விட்டு வைத்த பின்னர் சுத்தமான தேங்காய் எண்ணெயை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாசுக்களை அகற்றுவதற்கு தேங்காய் எண்ணெயத்தை வந்து நாங்கள் வீழ்படிய விடுவதன் மூலம் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உற்பத்தி செயல்முறையின் போது நீங்கள் பிரதானமாக கவனிக்க வேண்டியது 6 வீதம் ஈரழிப்புள்ள கொப்பராவை நாங்கள் தெரிவு செய்தல் வேண்டும். இறுதியில் மாசுக்கள் இன்றைய தேங்காய் எண்ணெயை நாங்கள் வேறாக்கி பெற்றுக்கொள்வதற்கு வீழ்படிவுடன் கலக்காதவாறு தேங்காய் எண்ணெயை பிரித்தெடுத்தல் இன்றியமையாத உண்டாகும். கொப்பராவை நாங்கள் அறியும் பொறி இல்லை என்று சொன்னால் கூர்மையான கத்தியால் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளலாம். இங்கே நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிரித்தெடுக்கிற பிரதான கோட்பாடு, அதாவது அழுத்தத்தை பிரியோகிப்பதன் மூலம், விசையை பிரியோகிப்பதன் மூலம் தேங்காய் சொட்டில் உள்ள கொழுப்பு வந்து வேறாக்கி கொள்ளப்படும். அடுத்ததாக நடுத்தர அளவு மற்றும் பாரிய அளவு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியின் போது மேற்கொள்ளப்படுகின்ற படிமுறைகள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக கொப்பராவை பெற்றுக்கொள்ளுதல், நறுக்கு பொறியினுள் கொப்பராவை இடுதல். இங்கு கொதிநீராவி கொதிகளில் நாங்கள் இடுவதன் மூலம் எண்ணெயை நாங்கள் வேறாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெற்றுக்கொள்ளப்படுகின்ற எண்ணெய் பண்படாத எண்ணெயாக காணப்படும். அதனை களஞ்சிய தொட்டிக்கு அனுப்புதல், அதன் பின்னர் களஞ்சிய தொட்டியிலிருந்து வீழ்படிவு தொட்டிக்கு அனுப்புதல், வீழ்படிவு தொட்டியில் அதனை மாசுக்களை படிய விடுதல், அதன் பின்னர் வடித்தல், தூய்மையான தேங்காய் எண்ணெய் பெற்றுக்கொள்ளப்படும். பெற்றுக்கொள்ளப்பட்ட தேங்காய் எண்ணெயை களஞ்சியப்படுத்தி கொள்ளுதல், கன அளவு அல்லது நிறைப்படி போத்தல்களில் அடைப்பதற்காக தன்னியக்க நிரப்பு பொறிக்கு அனுப்புதல், போத்தல்களில் அடைத்தல், அதன் பின்னர் விற்பனைக்கு தயார் செய்தல். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது உலர் முறையில் தேங்காய் எண்ணெய் எவ்வாறு தயார் செய்கின்ற முறை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஈர முறையில் பயன்படுத்தி எவ்வாறு தேங்காய் எண்ணெயை நாங்கள் வேறாக்கி கொள்ளுதல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இம்முறையின் போது தேங்காய்பாலை வெப்பமேற்றி அதில் உள்ள நீரை வெளியேறச் செய்து தேங்காய் எண்ணெயை வேறாக்கி கொள்ளுகின்ற முறை ஈரமுறையாகும். அங்கே உலர் முறையில் தேங்காய் சொட்டான கொப்பராவாக மாற்றப்பட்டு அதில் இருந்து அழுத்தம் அல்லது விசையை பிரயோகிப்பதன் மூலம் நாங்கள் இயந்திர உபகரணங்களை பயன்படுத்தி அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை வேறாக்கி கொள்ளுகின்றோம். இது தேங்காய் பாலை வெப்பமேற்றி அதில் உள்ள நீரை வெளியேற்றுவதன் மூலம் தேங்காய் எண்ணெய் வேறாக்கி கொள்ளுகின்ற முறை ஈரமுறையாகும். இங்கு வெப்பமேற்றுதல் மூலம் தேங்காய் பாலில் அடங்கியுள்ள நீரை ஆவியாக்கி எண்ணெயை வேறாக்கி பெற்றுக்கொள்ளப்படும். அந்த கொழுப்பிலிருந்து எண்ணெய் வந்து வேறாக்கி பெற்றுக்கொள்ளப்படும். சிற்றளவு வணிக முயற்சிகளின் போதும் வீடுகளிலும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்வதற்காக இம்முறை பரவலாக கையாளப்படுகின்றது. தேங்காய் பாலை தயாரித்து அதனை வெப்பமேற்றுவதன் மூலம் தேங்காய் எண்ணெய் பிரித்தெடுக்கின்ற ஒரு இலகுவான முறை இதுவாகும். ஈரமுறையில் தேங்காய் எண்ணெய் எவ்வாறு பிரித்தெடுக்கின்ற தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். மாணவர்களே,
நன்கு முற்றிய இரண்டு விளக்கம் மூன்று தேங்காய்களை தெரிவு செய்து அவற்றை திருவி எடுத்துதல் வேண்டும். திருவிய தேங்காய்களை கலக்கும் பொறியிலிட்டு நீர் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்னர் தேங்காய் பாலை தயார் செய்து கொள்ளுதல் வேண்டும். தயாரித்த தேங்காய் பாலை மஸ்லின் துணியினால் நன்கு வடித்து கொள்ளுதல் வேண்டும். படித்த தேங்காய் பாலை முகவையொன்றில் இட்டு ஆள் குளிரேட்டியில் வைத்து உறைய விடுதல் வேண்டும். ஆள் குளிரேட்டியில் வைத்து உறைய விடுகின்ற போது நீர்ப்படையும் கொழுப்பு படையும் இரண்டாக வேறாகி காணப்படும். அதன் பின்னர் வெளியே எடுத்து நீர், தேங்காய்பால், எண்ணெய் என மூன்று படைகளாக வேறாகும் வரை நாங்கள் வைத்திருத்தல் வேண்டும். எண்ணெய் படையை வேறாக்கி எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்னர் மீதி பகுதியை மீண்டும் ஆள் குளிரூட்டியில் இட்டு உறையும் வரை வைத்திருத்தல் வேண்டும். பின்னர் வெளியே எடுத்து எண்ணெயை வேறாக்கி கொள்ளுதல் வேண்டும். பிரித்தெடுத்த தேங்காய் எண்ணெயை சுத்தமான போத்தலில் பொதியிட்டு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது மாணவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். தேங்காயை எடுத்து துருவி தேங்காய் பாலை தயார் செய்து தேங்காய் பாலை வடியால் வடித்து அந்த தேங்காய் பாலை ஆள் குளிரூட்டியில் வைத்து அதன் பின்னர் நீர், தேங்காய்பால், எண்ணெய் என வேறாக்கி உள்ள படையை அந்த படையிலிருந்து எண்ணெயை மட்டும் நாங்கள் பிரித்தெடுத்து கொள்ளுதல் வேண்டும். எஞ்சிய பகுதியை மீண்டும் நாங்கள் ஆள் குளிரேட்டியில் வைத்து அதன் பின்னர் எடுத்து எண்ணெயை வேறாக்கி கொள்ளலாம். வேறாக்கிய எண்ணெயை நாங்கள் போத்தலில் அடைத்து வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே மாணவர்களே, தேங்காய் தெரிவு செய்யும் போது நன்கு முற்றிய தேங்காய்களை தெரிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். துருவிய தேங்காயை கலக்கி பொறியிலிட்டு சில தடவைகள் கலக்கி பாலை வேறாக்கி கொள்வதால் சார்பளவில் கூடுதலான அளவு தேங்காய் எண்ணெயை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கூடிய அளவு தேங்காய் எண்ணெயை இதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இறுதியில் தேங்காய் எண்ணெயை மிக கவனமாக வேறாக்கி பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் மூன்று படைகளாக அவை பிரிந்து காணப்படும். எனவே நாங்கள் அவற்றை வேறாக்கி கொள்ளுகின்ற போது மிகவும் கவனமாக அவற்றை வேறாக்கி கொள்ளுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, ஈரமுறை மூலமாக நாங்கள் தேங்காய் எண்ணெயை பெற்றுக்கொள்ளுகின்ற போது இது ஒரு எளிமையான முறையாகும். இங்கே இயந்திர உபகரணங்கள் பயன்படுத்த தேவையில்லை. வீட்டிலிருந்தே நாங்கள் எண்ணெயை தயார் செய்து கொள்ளலாம். அந்த வேறாகிய கொழுப்பு படியை நாங்கள் எண்ணெயை தயார் செய்து கொள்ளலாம். வேறாகிய கொழுப்பு படியை நாங்கள் வெப்பமேற்றுவதன் மூலமாகவும் அதிலிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆள் குளிரூட்டியில் வைத்து உள்ள போது எண்ணெய் பிரிவடைந்த எண்ணெய் படியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு இலகுவான முறையாகும். அதே போல பிரதிகூலங்கள் என்று பார்க்கின்ற போது பிரித்தெடுப்பு வினைத்திறன் குறைவானதாக காணப்படுகின்றது. மிகவும் கவனமாக பிரித்தெடுத்தல் வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த உலர்முறை ஈரமுறைகளில் இரண்டு முறைகளுக்கு மேலதிகமாக நாங்கள் கரைப்பான் பிரித்தெடுப்பு முறையிலும் தேங்காய் எண்ணெயை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். கரைப்பான் பிரித்தெடுப்பு முறை என்பது நாங்கள் தேங்காய் பாலை, அதாவது கரைப்பான் பிரித்தெடுப்பு முறை என்பது தேங்காயை திருவி நீரை கரைப்பானாக பயன்படுத்தி தேங்காய் பாலை தயார் செய்து அந்த தேங்காய் பாலிலிருந்து நாங்கள் தேங்காய் எண்ணெயை வேறாக்கி கொள்ளுகின்ற முறை கரைப்பான் பிரித்தெடுப்பு ஆகும். நீரை கரைப்பானாக பயன்படுத்தியும் நாங்கள் தேங்காய் எண்ணெயை பிரித்தெடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருப்பது தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகோனட் ஆயில் என்று சொல்கிறது. அதாவது நன்கு முதிர்ச்சி அடைந்த தேங்காய் சொட்டை மிக சுகாதாரமாக பாதுகாப்பாக உலர்த்தி மெல்லிய துருவல்களாக துருவி அதன் சுவையையும் மனத்தையும் அதே நிலையிலே பேணியவாறு தாழ் வெப்பநிலை நிபந்தனைகளின் கீழ் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை பிரித்தெடுத்தலே தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் ஆகும். அப்போ இங்கே சுவையும் மனமும் வந்து அதே நிலையிலே இருக்க வேண்டும். வெப்பநிலை வந்து குறைந்த வெப்பநிலையில், அதாவது கிட்டத்தட்ட 60°C வெப்பநிலையில் நாங்கள் தேங்காய் எண்ணெயை நாங்கள் பிரித்தெடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தூய்மை மாறா தேங்காய் எண்ணெயை இயல்பு கெடாத தேங்காய் எண்ணெய் என்றும் சொல்லுவோம். இதனை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் சுகாதார ரீதியான பல்வேறு வகையான அனுகூலங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த இயல்பு கெடாத தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்வது தற்காலத்தில் மாத்திரமின்றி எதிர்காலத்திலேயும் பல்வேறு அனுகூலங்களை வந்து எங்களுக்கு தரக்கூடிய ஒன்று, நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒன்றாகும். எனவே உரியவாறு இங்கு வெப்பநிலையை கட்டுப்படுத்தி ரசாயன தாக்கங்களினால் ஏற்படுகின்ற மாற்றங்களை குறைத்து
அழுத்தி புளிதல் மூலம் நாங்கள் தேங்காய் சொட்டிலிருந்து அல்லது தேங்காய் துருவல்களில் இருந்து எண்ணெயை நாங்கள் வேறாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். தூய்மையான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற விதத்தை நாங்கள் பார்ப்போம். முற்றிய தேங்காய்கள், அதாவது குறிப்பாக 2 அல்லது 3 தேங்காய்களை எடுத்து மெல்லியதாக துருவி கொள்ளுதல் வேண்டும். துருவிய தேங்காயை அதன் ஈரலிப்பு உள்ளடக்கம் 8% ஆகும் வரையில் 60 °C வெப்பநிலையில் உள்ள கனலடுப்பில் இட்டு உலர்த்தி கொள்ளுதல் வேண்டும். எனவே இங்கே உலர்த்தல் வெப்பநிலை வந்து 60 °C ஆகும். உலர்த்திய தேங்காயை அறை வெப்பநிலை வரை குளிர விடுதல் வேண்டும். அதன் அறை வெப்பநிலையில் உள்ள தேங்காய் துருவலை தூய தேங்காய் எண்ணெய் பிரித்தெடுப்பு பொறியில் இட்டு அழுத்துவதன் மூலம் தேங்காய் எண்ணெயை நாங்கள் பிரித்தெடுத்துக் கொள்ளலாம். நாங்கள் வீடுகளிலே செய்கின்ற போது அழுத்தி புளிவதற்கு எங்களுடைய இடியப்போரிலேயே பயன்படுத்தி கொள்ளலாம். அதிலே தேங்காய், அதாவது உலர்த்தப்பட்ட தேங்காய் துருவல்களை அதனுள் விட்டு அழுத்துவதன் மூலம் தேங்காய் எண்ணெயை நாங்கள் வேறாக்கி கொள்ளலாம். இதை நாங்கள் பாடசாலையில் ஆய்வு கூடங்களிலேயும் எளிமையாக இதனை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரித்தெடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெயை போத்தலில் அடைத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆகும். இப்போ நீங்கள் தேங்காயை துருவும் போது வெண்ணிற தேங்காய் சொட்டை மாத்திரமே துருவி எடுத்தல் வேண்டும். கபில நிறப்படையை இங்கே எடுத்தல் கூடாது. தேங்காய் சொட்டுக்கும் சுரட்டைக்கும் இடையே ஒட்டியுள்ள அந்த கபில நிறப்படையை நாங்கள் துருவி எடுக்கக்கூடாது. இது மிகவும் அவதானமாக இருத்தல் வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதாவது கடைகளில் வந்து வெள்ளை நிறமாக உள்ள தேங்காய் எண்ணெய் இந்த தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் ஆகும். கல்லடுப்பினுடைய வெப்பநிலை 60 °C விட அதிகரிப்பதை நாங்கள் தவித்துக் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு வெப்பநிலை வந்து 60 °C விட உயர்வாக இருக்குமாயின் நிறத்தில் வந்து மாற்றம் ஏற்படும். அதாவது பிரித்தெடுக்கின்ற எண்ணெயினுடைய நிறம் வந்து மாற்றம் ஏற்படும். தூய வெண்மையான நிறம் எங்களுக்கு கிடைக்காமல் போகும். எனவே நாங்கள் பயன்படுத்துகின்ற வெப்பநிலை 60 °C இருத்தல் வேண்டும். அந்த வகையில் இந்த தூய்மை மாறா தேங்காய் எண்ணெயை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் சார்பளவுள்ள கூடுதலான அளவு விட்டமின்களும் ஒட்சியேற்ற எதிரிகளும் இதிலே அடங்கி இருக்கும். அந்த வகையில் தூய்மை மாறா தேங்காயினுடைய முக்கியத்துவம் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இந்த தூய்மை மாறா தேங்காய் எண்ணெயினுடைய ஆயுட்காலம் உயர்வானது, இலகுவிலே பாண்டல் அடைவது இல்லை, தூய்மையானது, அதாவது தூய்மை மிக உயர்வாக காணப்படும், சார்பளவில் கூடுதலான அளவு விட்டமின்கள் காணப்படும், அதே போல ஒட்சியேற்ற எதிரிகளும் இவற்றிலே அடங்கியிருக்கும். எனவே ஒட்சியேற்ற எதிரிகள் இதிலே காணப்படுவதன் காரணமாக இது இலகுவில் பாண்டல் அடைவது இல்லை. அடுத்து மாணவர்களே, தேங்காய் சிரட்டை சார்ந்த உற்பத்திகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தேங்காய் சிரட்டை சார்ந்த உற்பத்திகளை பிரதானமாக ஏவப்பட்ட காபன் மற்றும் அலங்கார பொருட்கள் சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் தயார் செய்து கொள்ளலாம். இந்த ஏவப்பட்ட காபன் உற்பத்தி தொடர்பான விடயங்கள் சென்ற ஆண்டு உங்களுடைய வினாத்தாளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும். எனவே அது தொடர்பான விடயங்களை நீங்கள் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஏவப்பட்ட காபன் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். தேங்காய் சிரட்டை சார்ந்த உற்பத்திகளில் பிரதானமான உற்பத்தி பொருளாக ஏவப்பட்ட காபனை நாங்கள் குறிப்பிடலாம். ஏவப்பட்ட காபன் உற்பத்தி தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஏவப்பட்ட காபன் என்பது ஈர்த்து வைப்பதற்கு அல்லது இரசாயன தொழிற்பாட்டிற்கு இலகுவான விதத்தில் குறைந்த விட்டப்பெருமனுடன் காணப்படுகின்ற காபன்கள் ஏவப்பட்ட காபன்கள் என அழைக்கப்படும். தேங்காய் சிரட்டைகளை வரையறைக்குட்பட்ட ஒட்சிசன் பாய்ச்சலின் கீழ் எரிப்பதன் மூலம் சிரட்டையில் உள்ள மூலகங்களான ஐதரசன், நைதரசன் போன்றவற்றை அகற்றி அச்சிரட்டைகளை காபனாக மாற்றுதல் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. அதுவே ஏவப்பட்ட காபனாகும். அதாவது இங்கு தென்னஞ்சிரட்டைகளை குறைந்த ஆக்சிஜன் வாயு நிலைமையின் கீழே கிட்டத்தட்ட 600 °C உயர் வெப்பநிலைகளின் கீழ் தகனமடைதல் வந்து மேற்கொள்ளப்படும். அதாவது வரையறைக்குட்பட்ட ஆக்சிஜன் பாய்ச்சலின் மூலமாக காபனாக மாற்றுகின்ற செயன்முறையே ஏவப்பட்ட காபன் ஆகும். அந்த வகையிலே ஏவப்பட்ட காபனுடைய பயன்பாடுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது தொடர்பான வினாதான் போன வருடம் வினாத்தாளிலே கேட்கப்பட்ட
கேள்வியாக காணப்படுகின்றது. எனவே இது உங்களுக்கு கட்டாயம், இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருத்தல் வேண்டும். முதலாவதாக, வாயு மற்றும் வழியினை வடிப்பதற்கு இந்த ஏவப்பட்ட காமன் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. வாயு நிலையில் உள்ள சேதன பதார்த்தங்கள் இதன் மூலமாக அகற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல பான வகைகள் உற்பத்தியின் போது இது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது பான வகைகளின் உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படுகின்ற நீரில் உள்ள குளோரினை வந்து அகற்றுவதற்கு ஏகப்பட்ட காமன் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ஏகப்பட்ட காமன் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல மருந்து உற்பத்தியின் போது அல்லது வெவ்வேறு வகையான ஔலத உற்பத்திகளுக்கு இவை பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக வில்லைகள் அல்லது கேப்சூல், அதாவது மூடி குளிசைகள் என்று சொல்றது, கேப்சூல்களாக ஏவப்பட்ட காமன் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக வயிற்றோட்டம் போன்ற நோய்களுக்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல பான வகை உற்பத்தி செயல்முறையின் போது பழச்சாறு, பியர், வைன் போன்ற உற்பத்தி செயல்முறையின் போது இவை பயன்படுத்தப்படுகின்றது. என்ன காரணத்துக்கு என்று சொன்னால், தேவையற்ற நிறங்கள், சுவை, மனம் போன்றவற்றை அகற்றுவதற்காக இந்த ஏவப்பட்ட காமன் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல தங்கச் சிலங்கங்களிலிருந்து தங்கம் பிரித்தெடுப்பதற்கும் ஏவப்பட்ட காமன் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் அணுசக்தி உற்பத்தி செயற்பாட்டில் வெளியேற்றப்படும் கதிர்ப்பு பதார்த்தங்களின் சேதத்தன்மையை வந்து குறைப்பதற்கும் ஏவப்பட்ட காமன் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல கழிவுப் பொருள் சுத்திகரிப்பிற்கு, நகர்ப்புறம் மற்றும் தொழிற்சாலை கழிவு உள்ள கழிவுகளை வந்து அகற்றுவதற்கு, அதில் உள்ள பார உலோகங்கள், வாய்நிலை கழிவுகள், சேதன பதார்த்தங்கள், நிலப்பொருட்கள் போன்றவற்றை அகற்றுவதற்கு இந்த ஏவப்பட்ட காபன் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல் ரசம் அகற்றப்படல், நீர் முதலில் காணப்படுகின்ற ரசம், வாயு நிலையில் உள்ள ரச துணிக்கைகள் என்பவற்றை ஈர்த்து வைத்து அகற்றுவதற்கு இந்த ஏவப்பட்ட காபன் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல நீரை வந்து சுத்திகரிப்பதற்கும் இந்த ஏவப்பட்ட காபன் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல் ஒளிப்பிரதி எடுக்கும் போது ஆக்சிஜன் வாயுவினை அகத்துறிஞ்சுவதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இயந்திரத்தில் வந்து ஏவப்பட்ட காபன் வடிகள் வந்து பயன்படுத்தப்படும். எண்ணெயில் பரம்பியுள்ள பதார்த்தங்களை சுத்திகரிப்பதற்கும் ஏவப்பட்ட காபன் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல் விலங்கு வளர்ப்பில் பீடை நாசினியாக இது பயன்படுத்தப்படும். மின்கல அடுக்குகள் உற்பத்தியின் போதும் கரிசக்தி உற்பத்தியின் போதும் இவை பயன்படுத்தப்படுகின்றது. இதுவரைக்கும் மாணவர்களை நாங்கள் பார்த்தபடியும் ஏவப்பட்ட காபனுடைய பயன்பாடு ஆகும். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் பார்க்க இருப்பது தேங்காய் உருமட்டை சார்ந்த உற்பத்திகள். அதிலே பிரதானமானது தென்னந்தும்பு சார்ந்தவை, தும்புச்சோறு சார்ந்தவை, உரிமட்டை துண்டுகள் சார்ந்தவை என நாங்கள் அவற்றை வகைப்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், தென்னந்தும்பு சார்ந்தவை பிரதானமாக வெண்தும்பு, கபிலத்தும்பு என்று சொல்லி இரண்டு வகையான தென்னந்தும்புகள் வந்து தயார் செய்யப்படுகின்றது. இங்கே தென்னந்தும்பு சார்ந்த உற்பத்திகள் இங்கே படத்திலே காட்டப்பட்டுள்ளது. பல்வேறு வகையான அலங்கார பொருட்களை நாங்கள் இவற்றை கொண்டு தயார் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது தேயிலை சார்ந்த உற்பத்திகள். அதில் இலங்கையில் பெருந்தோட்ட பயிர் உற்பத்திகள் பிரதான ஓர் உற்பத்தியாக தேயிலை உற்பத்தி காணப்படுகின்றது. அதிக அளவில் இலங்கைக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு உற்பத்தி பொருளும் இந்த தேயிலை ஆகும். பிரதானமாக தேயிலையிலிருந்து கருந்தேயிலை உற்பத்தி, பசுந்தேயிலை உற்பத்தி என்று இரண்டு பிரதானமான வர்த்தக ரீதியில் வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய உற்பத்திகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே கருந்தேயிலை உற்பத்தி படிமுறை தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இங்கே திரையிலே கருந்தேயிலை உற்பத்தியின் போது பின்பற்றப்படுகின்ற படிமுறைகள் பாஜெட் கோட்டு வடிவில் காட்டப்பட்டுள்ளது. பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலாவதாக தேயிலை குழந்தை பறித்தல், பறிக்கப்பட்ட தேயிலை குழந்தைகளை தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லுதல், தேயிலை குழந்தை இளங்காற்றில் வாடச் செய்தல், அதன் பின்னர் தேயிலை குழந்தை அரைத்தல், அதன் பின்னர் ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்துதல், ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்திய பின்னர் உலர்த்துதல், உலர்த்தப்பட்ட பின்னர் சுத்திகரித்தலும் தரப்படுத்தலும் தேயிலையை பொதியிடுதல். இது கருந்தேயிலை உற்பத்தியின் போது பின்பற்றப்படுகின்ற படிமுறைகள் ஆகும். குழந்தை பறித்தல், தொழிற்சாலையை கொண்டு செல்லுதல், வாடச் செய்தல், அரைத்தல், ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்துதல், உலர்த்துதல், சுத்திகரித்தல், தரப்படுத்தல், பொதியிடல் ஆகிய செயற்பாடுகள் கருந்தேயிலை உற்பத்தியின் போது பிரதானமாக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் ஆகும். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றாகும். அடுத்த மாணவர்களை நாங்கள் பார்க்க இருப்பது பசுந்தேயிலை உற்பத்தி செயல்முறை
அண்மையிலே இலங்கையிலே பசந்தையிலே பிரபலயம் அடைந்து வருகின்ற ஒரு உற்பத்தி பொருளாக காணப்படுகின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பசந்தையிலேயானது கொழுப்பினை தகனம் அடைய செய்கின்றது, கொலஸ்ட்ரோலை குறைக்கின்றது, ஆரோக்கியமான வாழ்விற்கு இது வழிவகுக்கின்றது. எனவே அநேகமானவர்கள் இந்த பசந்தையிலேயே வந்து விருப்பமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த பசுந்தேயிலை உற்பத்தி தொடர்பான செயல்முறைகள் உங்களுக்கு பாடத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது, அது உங்களுக்கு விரிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையிலே முதலாவதாக குழந்தை பறித்தல், பறித்த குழந்தை தேயிலை தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லுதல், அதன் பின்னர் அங்கே தொழிற்சாலையிலே குழந்தை நூலாக கொதிநீராவியை செலுத்துவதன் மூலம் நொதிய செயற்பாடு செயலிழக்க செய்யப்படுதல், அதாவது குழந்தை நூலாக கொதிநீராவியை செலுத்துவதன் நூலாக பொலிஃபீனோல் ஒக்சிடேசு நொதிய செயற்பாடு இழக்க செய்யப்பட்டு அதன் பின்னர் அரைத்தல், அதன் பின்னர் உலர்த்துதல், உலர்த்தப்பட்ட பின்னர் பொறிகள் மூலம் உரிய வடிவில் தேயிலையை தயார் செய்தல், அதன் பின்னர் தரப்படுத்தி கொள்ளுதல். தரப்படுத்தலுக்கு என்ன, சலித்து தரப்படுத்தலை மேற்கொள்ளுதல், அதன் பின்னர் பொதியிடுதல். இது பசுந்தேயிலை உற்பத்தி செயல்முறையாகும். கருந்தேயிலை பசுந்தேயிலை ஆகியவற்றை தயாரிக்கும் செயல்முறைகளுக்கிடையிலே இரண்டு பிரதானமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன, அது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது பசுந்தேயிலைக்கு நீராவியை நாங்கள் செலுத்துவதன் மூலம் நொதிய தொழிற்பாட்டினை நாங்கள் செயலிழக்க செய்கின்றோம், கருப்பு தேயிலை வந்து அவ்வாறு மேற்கொள்ளப்படுவது இல்லை. இங்கே கொதிநீராவியை செலுத்துவதன் மூலம் அங்குள்ள பொலிஃபீனோல் ஒக்சிடேசின் நொதியம் வந்து செயலிழக்க செய்யப்படுகின்றது, கருப்பு தேயிலையில் அவ்வாறு மேற்கொள்ளப்படுவது இல்லை. அதே போல கருப்பு தேயிலை அரைத்த பின்னர் நொதிக்கப்படப்படும், பசுந்தேயிலை அவ்வாறு மேற்கொள்ளப்படுவதில்லை. இது இரண்டுமே இந்த தேயிலை உற்பத்திகளுடைய பிரதான வேறுபாடுகளாக காணப்படுகின்றது, இது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றாகும் மாணவர்களே. எனவே நீங்கள் இப்பொழுது பசுந்தேயிலை கருந்தேயிலை தொடர்பான உற்பத்தி படிமுறைகளை நன்றாக விளங்கி கொண்டிருப்பீர்கள். அடுத்ததாக ரப்பர் சார்ந்த உற்பத்திகளுக்கு வருவோம். இலங்கையிலே உயர்தரமுள்ள ரப்பர் மற்றும் ரப்பர் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்நிய செலாவணி பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே ரப்பர் சார்ந்த உற்பத்திகள் அமிழ்த்தும் அச்சுக்களை பயன்படுத்தி ரப்பர் சார்ந்த உற்பத்திகள் தயார் செய்யப்படுகின்றது. இதன் போது வெல்கனைஸ் படுத்தல் மேற்கொள்ளப்படுகின்றது, அதாவது உறுதித்தன்மையை அதிகரிப்பதற்கு ரப்பர் பொருட்களில் உறுதித்தன்மையை அதிகரிப்பதற்காக வெல்கனைஸ் படுத்தல் மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களுக்கு வெல்கனைஸ் படுத்தல் என்றால் என்னென்னு தெரிய வேணும், அதாவது ரப்பரினுடைய உறுதித்தன்மையை அதிகரித்து கொள்வதற்காக ரப்பருக்கு சல்பரை சேர்த்தல் ஆகும், சல்பர் சேர்த்தல் வந்து வெல்கனைஸ் படுத்தல் ஆகும். எனவே மாணவர்களே, ரப்பர் சார்ந்த பொருட்கள் அமிழ்த்தும் அச்சுக்களை பயன்படுத்தி பல்வேறு வகையான ரப்பர் சார்ந்த உற்பத்திகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது, அதாவது டயர், அதே போல பல்வேறு வகையான ரப்பர் சார்ந்த உற்பத்திகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கே திரையிலே அமிழ்த்தும் அச்சுக்களை பயன்படுத்தி ரப்பர் பண்டங்கள் தயார் செய்கின்ற விதம் பாச்சர்கோட்டிலே காட்டப்பட்டுள்ளது. ரப்பர் பாலை பெற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளப்பட்ட ரப்பர் பாலை மைய நீக்கம் செய்தல், மைய நீக்கம் செய்தது பின்னர் கூட்டு ரப்பர் பாலை பெறுதல், அதன் பின்னர் முதலாம் தடவை ரப்பர் பாலை அச்சுக்கல்ல ஆழ்த்துதல், அதன் பின்னர் பகுதியாக அச்சுக்கல்ல ஆழ்த்துதல், தேவைக்கு ஏற்றவாறு நாங்கள் அச்சுக்கல்ல ஆழ்த்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும், ஆழ்த்திய பின்னர் உலர்த்தி கொள்ளுதல், உலர்த்திய பின்னர் வெல்கனைஸ் படுத்தல். வெல்கனைஸ் படுத்தல் நான் இப்பொழுது சொன்னேன், அதாவது ரப்பரினுடைய உறுதித்தன்மையை அதிகரித்து கொள்வதற்காக சல்பரினை சேர்த்தல் ஆகும், அதன் பின்னர் அச்சிலிருந்து வெளியே எடுத்து கொள்ளுதல், பரிசிச்சார்ந்து முடிவு பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஆழ்த்தும் அச்சுக்களை பயன்படுத்தி ரப்பர் சார்ந்த உற்பத்திகளை தயார் செய்கின்ற முறையாகும். இதுவரைக்கும் மாணவர்களே, நாங்கள் பெருந்தோட்ட பயிர்கள் சார்ந்த உற்பத்தி தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்துள்ளோம். அடுத்ததாக சிறு ஏற்றுமதி பயிர் சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சிறு ஏற்றுமதி பயிர்களில் பிரதானமாக மிளகு, கருவா போன்றன முதன்மையான உற்பத்தி பொருட்களாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே மிளகு சார்ந்த உற்பத்தி பொருட்களையும் கருவா சார்ந்த உற்பத்தி பொருட்களையும் இந்த அலகிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மிளகு பிரதானமாக இரண்டு வடிவங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றது, ஒன்று வந்து வெண்மிளகு, அடுத்தது கருமிளகு என்று சொல்லி உற்பத்தி செய்யப்படுகின்றது. இலங்கையிலே சுவைச்சரக்குகளில் மிளகானது ஜனரஞ்சனமான ஒன்றாகும்,
சுயச்சரக்குகளில் அரசன் எனவும் மிளகு சொல்லப்படுகின்றது. உலகின் ஆண்டு மிளகு கேள்வி 250,000 தொடக்கம் 3,00,000 மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே கருமிளகு என்பது நன்கு முற்றிய எனினும் பழுக்காத மணிகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற உற்பத்தி பொருளாகும் கருமிளகு. அதே போல வெண்மிளகு என்பது பிரதானமாக பழுத்து சிவந்த மஞ்சள் நிறமாக மாறிய அல்லது நன்கு முற்றிய பச்சை நிறமான மணிகளை கொண்டு இந்த வெண்மிளகு தயார் செய்யப்படுகின்றது. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேணும். கருமிளகு என்பது நன்கு முற்றிய பழுக்காத மணிகளை கொண்டு தயார் செய்யப்படுவது கருமிளகாகும். அதே போல வெண்மிளகு பிரதானமாக பழுத்து சிவந்த மஞ்சள் நிறமாக மாறிய அல்லது நன்கு முற்றிய பச்சை நிறமான மணிகளிலிருந்து இவை தயார் செய்து கொள்வதாகும். இந்த ரெண்டுக்குரிய வேறுபாடுகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் கருமிளகு தயார் செய்கின்ற படிமுறையை இங்கே பார்ப்போம். இங்கே பாச்சற்கோட்டு வடிவில் இது காட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக விளைபொருட்களை அறுவடை செய்தல், மிளகு மணிகளை பிரித்து வேறாக்கி கொள்ளுதல், மிளகு மணிகளை தெரிவு செய்தல், வெந்நீர் பரிகரிப்புக்கு உட்படுத்துதல், உலர்த்துதல், பொதியிடல் ஆகிய படிமுறைகள் கருமிளகு தயாரிப்பின் போது மேற்கொள்ளப்படுகின்றது. இவை இப்படி இந்த விடயங்கள் தொடர்பாக ஒன்றாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அடுத்ததாக விளைபொருட்களை அறுவடை செய்தல், அதாவது மிளகை வந்து அறுவடை செய்தல், குறித்த முதிர்ச்சி நிலையில் உள்ள விளைபொருட்களை அறுவடை செய்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது முற்றிய பழுக்காத மிளகு மணிகளை நாங்கள் அறுவடை செய்து கொள்ளுதல் வேண்டும். மிளகாயின் முதிர்ச்சி நிலையை நாங்கள் எவ்வாறு தீர்மானித்தல் என்றபடியும் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது மிளகு நெற்றினுடைய ஓரிரு மணிகள் சிவப்பு நிறமாக அல்லது மஞ்சள் நிறமாக மாறும் சந்தர்ப்பம், அல்லது நெற்றினுடைய கீழ் அந்தத்தில் உள்ள மணிகள் விரல்களால் நசிக்க முடியாத நிலையில் நாங்கள் அறுவடை செய்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது இந்த சந்தர்ப்பம்தான் முற்றிய பழுக்காத நிலை என்று நாங்கள் சொல்லுவோம். அவ்வாறு அறுவடை செய்த பின்னர் மிளகு மணிகளை நாங்கள் வேறாக்கி கொள்ளுதல் வேண்டும். விளைபொருட்களை பதப்படுத்தலின் முதலாவது கட்டம் இதுவாகும். அறுவடை செய்த மிளகை 12:24 மணி நேரம் திறந்த பாத்திரம் ஒன்றில் குவித்து வைப்பதால் மணிகளை நாங்கள் பிரித்து வேறாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிளகு மணிகள் வேறாக்கி கொள்ளுதல் 2 முறைகளுக்கூடாக மேற்கொள்ளப்படும். ஒன்று, கைகளால் மிளகு மணிகளை வேறாக்குதல். அடுத்தது, மிளகு மணிகளை வேறாக்கும் பொறிகள் மூலமாக, அதாவது பெப்பர் த்ரஷர்னு சொல்கிறது, அதன் மூலமாகவும் நாங்கள் வேறாக்கி கொள்ளலாம். இந்த பெப்பர் த்ரஷர் 2 வகைகளில் காணப்படும். ஒன்று வந்து கையால் இயக்கக்கூடியதாக இருக்கும், அடுத்தது வலிச்சக்தியை பயன்படுத்தி இயங்குகின்ற பொறியாக இருக்கும். இங்கே படத்திலே மிளகு மணி வேறாக்கும் விதம் காட்டப்பட்டுள்ளது, அதாவது பொறி மூலமாக மிளகு மணிகள் வந்து வேறாக்கி கொள்ளப்படுகின்ற விதம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. மிளகு நெற்றுக்களிலிருந்து பொறிகள் மூலமாக மிளகு மணிகள் வந்து வேறாக்கி கொள்ளப்படும். மிளகு மணிகளை வேறாக்குவதற்கு பொறிகளை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் வினைத்திறன் உயர்வானதாக காணப்படும், செலவாகும் நேரமும் உழைப்பும் குறைவானதாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது செலவு நேரம் செலவாகின்ற நேரமும் குறைவு, உழைப்பும் குறைவு, வினைத்திறனும் உயர்வானதாக இருக்கும். அடுத்த படிமுறையாக மிளகு மணிகளை தெரிவு செய்தல். மிளகு மணிகளை வந்து நாங்கள் தெரிவு செய்கின்ற போது பழுக்காத முற்றிய மிளகு மணிகள், முற்றாத மிளகு மணிகள், குண்டூசித்தலை வடிவ மிளகுகள் என்று சொல்லி மூன்றாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம், வேறாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பழுக்காத முற்றிய மிளகு மணிகள், முற்றாத மிளகு மணிகள், குண்டூசித்தலை வடிவ மிளகு மணிகள் என்று சொல்லி மிளகு மணிகளை நாங்கள் வேறாக்கி தரப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இவற்றை வேறாக்கி கொள்வதற்கு வெவ்வேறு அளவுடைய வெலைக்கண் அரிதட்டுக்கள் பயன்படுத்தப்படும், அல்லது நாங்கள் வேறாக்கி கொள்வதற்கு மிளகு மணி தெரிவு செய்கின்ற பொறியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்கே படத்திலே காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையிலே 5 அல்லது 8 ஆகிய வெலைக்கண் பெருமனுடைய அரிதட்டுக்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் 5, 8 அரிதட்டுகளை நாங்கள் பயன்படுத்தி சிறிய மிளகு மணிகளையும் பெரிய மிளகு மணிகளையும் வேறாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே படத்திலே காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக, வேறாக்கி கொள்ளப்பட்ட மிளகு மணிகள் வெந்நீர் பரிகரிப்புக்கு உட்படுத்தப்படும். வெந்நீர் பரிகரிப்பானது மிளகினுடைய தரத்தை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது. இதன் மூலம் நுண்ணங்கிகள் அளிக்கப்படுகின்றது. மிளகிற்கு
சீரான கருமை நிறம் வெந்நீர் பரிகரிப்பின் மூலமாக கிடைக்கின்றது. வடிவத்தையும் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெந்நீர் பரிகரிப்புக்கென விசேடமான உபகரண தொகுதி பயன்படுத்தப்படுகின்றது. இது வெந்நீர் பரிகரிப்பு உபகரண தொகுதி என அழைக்கப்படும். நீரை கொதிப்ப வைப்பதற்காக படத்திலே காட்டப்பட்டுள்ளவாறு பெரிய அண்டா பயன்படுத்தப்படும். அதனுள் திறக்கத்தக்க அளவுல அடியில சிறிய வலை கண்ணுள்ள வலை பொருத்தப்பட்ட மற்றும் ஒரு பாத்திரம் இத்தொகுதியில் அடங்கப்படும். இதுதான் வெந்நீர் பரிகரிப்பு உபகரண தொகுதியாகும். இங்கே படத்திலே காட்டப்பட்டுள்ளது. மிளகு மணிகளை சுத்தமான நீரில் கழுவிய பின்னர் உபகரண தொகுதியினுடைய பெரிய பாத்திரத்தினுள் நாளில் மூன்று பகுதி அளவிற்கு நீரை நிரப்பி கொதிக்கும் வரை வெப்பமேற்றி கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்னர் வலை பொருத்தப்பட்ட பாத்திரத்தில் மிளகு மணிகளை இட்டு இங்கு வலை பொருத்தப்பட்ட பாத்திரத்தில் மிளகு மணிகளை இட்டு வெந்நீர் உள்ள பெரிய பாத்திரத்தினுள் ஒன்று தொடக்கம் 2 நிமிடங்கள் அமழ்த்துவதன் மூலம் வெந்நீர் பரிகரிப்புக்கு உட்படுத்தப்படும். வெந்நீர் பரிகரிப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் நாங்கள் சீரான நிறத்தை பெற்றுக் கொள்ளலாம். நுண்ணங்கிகள் அழிக்கப்படும். மிளகினுடைய தரம் வந்து அதிகரித்து கொள்ளப்படும். அதன் பின்னர் வெந்நீர் பரிகரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட மிளகு மணிகளை தட்டுக்களில் விட்டு உலர்த்துதல் வேண்டும். வெந்நீர் பரிகரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மிளகு மணிகளை உலர்த்தி கொள்ளுதல் வேண்டும். இங்கு வெந்நீர் பரிகரிப்பு செய்யப்பட்ட மிளகு மணிகளை தட்டுக்களில் பரப்பி நாங்கள் உலர்த்தி கொள்ளலாம். வெந்நீர் பரிகரிப்பு செய்த மிளகின் ஈரலிப்பு ஏறத்தாழ 75% காணப்படும். எனவே இது 12% ஆகும் வரை நன்கு உலர்த்தி கொள்ளுதல் வேண்டும். ஞாயிற்று உலர்த்திகளை அல்லது செயற்கை உலர்த்திகளை பயன்படுத்தி நாங்கள் மிளகு மணிகளை உலர்த்தி கொள்ளலாம். மிளகு மணிகளை வந்து உலர்த்துகின்ற முறைகளாக வெயிலில் வைத்து நாங்கள் உலர்த்தி கொள்ளலாம். அதாவது நேரடி சூரியொலியின் மூலமாக உலர்த்தி கொள்ளலாம். அதே போல் செயற்கையான உலர்த்திகளை நாங்கள் பயன்படுத்தி உலர்த்தி கொள்ளலாம். ஞாயிற்று உலர்த்திகளை பயன்படுத்தி கொள்ளலாம். கபினெட் உலர்த்திகளை பயன்படுத்த சிற்றலுமாறு வடிவ தட்டு உலர்த்திகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் பெட்டக வடிவ சமதள தட்டு உலர்த்திகளையும் நாங்கள் இங்கே பயன்படுத்தி உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிளகை நாங்கள் வெயிலில் உலர்த்துவதன் மூலம் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படும். பிராணிகளால் பாதிப்புகள் ஏற்படும். சீரான முறையில் உலர்த்தல் நிகழாது. பொருத்தமற்ற காலநிலைகள் காரணமாக சரியான முறையில் உலர்த்தி கொள்ள முடியாதது போன்றன பாதமாக அமையும். எனவே நாங்கள் உலர்த்திகளை பயன்படுத்தி மிளகினுடைய தரத்தை வந்து உயர்த்துவதற்காக உலர்த்தி வகைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாதுகாப்பான முறையிலே இந்த ஞாயிற்று உலர்த்தி சிற்றலுமாறை வடிவ உலர்த்திகளை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் மிளகின் தரம் வந்து உயர்வானதாக காணப்படும். அடுத்ததாக உலர்த்திய பின்னர் மிளகை வந்து பொதியிடுதல். பொருத்தமான பொதியீடு பதார்த்தத்தை பயன்படுத்தி பொதிகளில் இட்டு பொதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, வெண்மிளகு தயாரிப்பு பற்றிய விடயங்களை நாங்கள் பார்ப்போம். வெண்மிளகு என்பது அல்லது வெள்ளை மிளகு என்பது தோல் நீக்கிய மிளகு ஆகும். இந்த வெண்மிளகை நாங்கள் பதப்படுத்தல் மூலம் மிளகு எண்ணெய் உற்பத்திக்கு நாங்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். ரசாயன பொருள் உற்பத்தியை மேற்கொள்வதற்கும் இவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வெண்மிளகு எவ்வாறு உற்பத்தி செய்வது தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே இப்பொழுது பார்ப்போம். இங்கே பாச்சட் கோட்டிலே அது காட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக குறித்த முதிர்ச்சி நிலை அடைந்த விளை பொருட்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளுதல், அதாவது அறுவடை செய்து கொள்ளுதல். அதன் பின்னர் மிளகு மணிகளை காம்பிலிருந்து வேறாக்கி கொள்ளுதல். மிளகு மணிகளை தெரிவு செய்தலும் தரப்படுத்தலும் அதன் பின்னர் சுத்திகரித்தலும் தூற்றுதலும் மிளகு மணிகளை உறவிடுதல். மிளகினுடைய வெளித்தோலை நீக்குதல். சித்திரிக் அமிலத்தில் அமிழ்த்துதல், கழுவுதல், உலர்த்துதல், பொதியிடல் ஆகிய செயற்பாடுகள் இதன்போது மேற்கொள்ளப்படுகின்றது. வெள்ளை மிளகை நாங்கள் பதப்படுத்துகின்ற செயல்முறையினுடைய ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். குறித்த முதிர்ச்சி நிலை அடைந்த விளைபொருட்களை நாங்கள் அறுவடை செய்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது 2:3 மிளகு மணிகள் பழுத்துள்ள நிலையில் நெற்றுக்களை அறுவடை செய்தல் பொருத்தமானதாக காணப்படும். அதன் பின்னர் மிளகு மணிகளை காம்பிலிருந்து வேறாக்கி கொள்ளுதல். கருமிளகை போன்றே இதுவும் வேறாக்குதல் மேற்கொள்ளப்படும். அதன் பின்னராக மிளகு மணிகளை தெரிவு செய்தலும் தரப்படுத்தலும் பெரிய மணிகளையும் சிறிய மணிகளையும் வேறு பிரித்தல் வேண்டும். வெள்ளை மிளகு தயாரிப்பதற்கு பெரிய மிளகு மணிகள் மாத்திரமே பயன்படுத்தப்படும். இதற்கென
பச்சை மிளகு மணி தெரிவு செய்கின்ற உபகரணம் அல்லது வேலை அறிதட்டுகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த படிமுறையாக சுத்திகரித்தலும் தூற்றுதலும். உலர்ந்த மிளகு மணிகளை சுத்திகரித்து மாசுக்கள் ஏதாவது அவற்றில் இருக்குமாக இருந்தால் தூற்றுவதன் மூலம் அவற்றை நாங்கள் நீக்கி சுத்தமான உறைகளில் பொதியிடுதல் வேண்டும். அதன் பின்னர் மிளகு மணிகளை ஊறவிடுதல். இங்கே ஊறவிடுவது மிளகினுடைய தோலை வந்து நீக்குவதாக்கும். மிளகு மணிகளை ஊறவிடுகின்ற போது துணிப்பைகளில் அல்லது சாக்கு பைகளில் இட்டு கட்டி 5-7 நாட்கள் வரை ஓடும் நீரில் ஊறவிடுதல் வேண்டும். அல்லது தொட்டி ஒன்றினில் மிளகு மணிகளை இட்டு அம்மணிகள் ஆழ்ந்திருக்கும் மட்டம் வரையில் நீரை நிரப்பி 5-7 நாட்கள் வரை நாங்கள் வைத்திருத்தல் வேண்டும். இம்முறையின் போது தொட்டியில் நீரை அடிக்கடி மாற்றுதல் வேண்டும். குறிப்பாக ஒன்றுவிட்டு ஒரு நாள் இவற்றை நாங்கள் மாற்றுதல் வேண்டும். அவ்வாறு நீரை வெளியேற்றும் ஒவ்வொரு நாளிலையும் தொட்டியில் உள்ள நீரினுடைய ஏறத்தால பாதி அளவு வெளியேற்றி அதே பாதி அளவு நீரை மீள நிரப்பிதல் வேண்டும். அதன் பின்னர் மிளகின் வெளித்தோலை நீக்குதல். ஊற வைத்த மிளகு மணிகளை அரிதட்டில் உறோஞ்சுவதன் மூலம் அல்லது மிளகு வெளித்தோல் நீக்கும் பொறிகளை பயன்படுத்துவதன் மூலம் வெளித்தோல் வந்து நீக்கிக் கொள்ளப்படும். அடுத்ததாக மாணவர்களே, சித்ரிக் அமிலத்தில் அமிழ்த்துதல். வெளித்தோல் நீக்கிய மிளகு மணிகளை 2% சிட்ரிக் அமில கரைசலில் ஈரத்தால் 1 மணி நேரம் அமிழ்த்தி வைத்திருத்தல். இதன் மூலம் மிளகு மணிகளில் செறிவான வெண்ணிறத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சித்ரிக் அமில கரைசலில் ஈரத்தால் 1 மணி நேரம் அமிழ்த்தி வைப்பதன் மூலம் செறிவான வெண்ணிறத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, கழுவுதலும் உலர்த்துதலும். அமில பரிகரிப்பு மேற்கொள்ளப்பட்ட மிளகு மணிகளை சுத்தமான நீரில் கழுவி சூரியொளியில் வைத்து உலர்த்தி கொள்ளுதல் வேண்டும். அல்லது இதற்கென ஞாயிற்று உலர்த்திகளை நாங்கள் பயன்படுத்தி உலர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் மாணவர்களே, வெண்மிளகு கருமிளகு பதப்படுத்தல் நுட்ப முறைகளை பார்த்தோம். அடுத்ததாக கருவா எவ்வாறு பதப்படுத்தப்படுற தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். சிறு ஏற்றுமதி பயிர்களில் உலக சந்தையில் தனிச்சிறப்பு இடத்தை பெறுவது கருவா ஆகும். கருவா இலங்கைக்கே உரித்தான பொருளாதார முக்கியத்துவம் உள்ள ஒரு பயிராக காணப்படுகின்றது. கருவா பதப்படுத்தும் தொழில்நுட்பம் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக தோலை சுரண்டுதல். கருவா மரத்திலிருந்து வேறாக்கி பெற்ற கருவா தடிகளின் மேற்பரப்பில் உள்ள கபில நிறப்படையை சுரண்டி நீக்கி சுத்திகரித்தல் இங்கு மேற்கொள்ளப்படும். அதன் பின்னர் பட்டியை நாய்த்தல். பட்டியை வெட்டுதலும் தண்டிலிருந்து வேறாக்கி கொள்ளுதலும். கருவாச்சுருள்களை நிரப்புதல். சுருளின் 2 அந்தங்களையும் வெட்டுதல், உலர்த்துதல், பொதியிடல் ஆகிய செயற்பாடுகள் இங்கே மேற்கொள்ளப்படும். பட்டியை நாய்த்தல் என்பது பித்தளை கோல்னால் அல்லது உபகரணத்தை பயன்படுத்தி பட்டியை நாங்கள் நாய்த்து கொள்ளலாம். நைப்பதன் மூலமாக இலகுவாக கருவா தடியிலிருந்து பட்டைகளை வேறாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னர் பட்டையை வெட்டுதலும் தண்டிலிருந்து வேறாக்கி கொள்ளுதலும். கருவா தடியின் ஓர் அந்தத்திலிருந்து மறு அந்தம் வரையிலும் நடுக்காக பட்டையை புலந்து பட்டைக்கும் வைரப்பகுதிக்கும் இடையே நாங்கள் கத்தி முனையை உள்ளே செலுத்தி பகுதி அளவுக்கு பட்டையை பெயர்த்து 2 அரைப்பகுதிகளாக அல்லது முழு படையாக நாங்கள் கருவா பட்டையை கலட்டி கொள்ளலாம். அதன் பின்னர் கருவா சுருள்களை தயார் செய்து கொள்ளுதல். வெட்டி எடுத்த கருவா பட்டைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அமையுமாறு மூடி இணைத்து சுருள்களாக நிரப்பிக் கொள்ளுதல். அதன் பின்னர் சுருளின் 2 அந்தங்களையும் வெட்டுதல். தயார்படுத்தப்பட்ட சுருள்களை 106.7 சென்டிமீட்டர் நீளமான சுருள்களாக வடிவமைத்து 2 அந்தங்களிலும் திருத்தியுள்ள பகுதிகளை மேலே கீழே வெட்டி கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்னர் உலர்த்துதல். தயாரித்த கருவாப்பட்டை சுருள்களை இளங்காற்றில் 4-7 நாட்கள் வரை உலர்த்தப்படும். உலர்த்தப்பட்ட கருவா சுருள்களை நாங்கள் பொருத்தமான பொதியீடு பதார்த்தத்தை பயன்படுத்தி பொதியிடலை மேற்கொள்ளலாம். கருவா சார்ந்த உற்பத்திகளில் கருவா எண்ணெய், கருவா தேயில, கருவா தூள் போன்றன இந்த கருவாப்பட்டையிலிருந்து நாங்கள் தயார் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் மாணவர்களே, பெருந்தோட்ட பயிர்கள் மற்றும் சிறு ஏற்றுமதி பயிர்கள் சார்ந்த உற்பத்திகள் தொடர்பான
நுட்ப முறைகளை உங்களுடன் கலந்துரையாடியுள்ளேன். இன்னொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.